காயகல்ப வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூல பவித்திரம். இந்த மூல பவித்திரம் வந்து நாம் உடம்பு சூட்டினால வர்றது, அதே அதை நாம் கவனிக்காத போகிறதுனால அதே வந்து மூலம் வந்து பவித்திரமாக மாறி அதிக சூட்டினால வர்றது தான். அதிக சூடுன்னா அதிகமாக அசைவம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அசைவேமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்தே வேலை பார்க்கறது, கண்ணு முழிக்கிறது, இந்த மாதிரிலாம் உடம்புல சூடேறும். சூடு ஏறுறதுன்னு சொன்னால் நாம் வந்து சரக்கு அடிக்கிறதுனாலேயோ அசைவம் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு ஓயாமல் உட்கார்ந்தே வேலை பார்க்கறது, அதே நேரத்தில் வந்து அவங்க சரியான தூக்கம் இல்லை, ராத்திரியில் கண்ணு முழிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மூல பவுத்திரம்னு சொல்லி வந்துடும். அந்த மூல பவுத்திரத்துக்கு வந்து நாம் வந்து இயற்கையான முறையில் வந்து மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கரிசாலை. மஞ்சள் கரிசாலை வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கீரை. அந்த மஞ்சள் கரிசாலையை வந்து அந்த இலையை வந்து நாம் நிழலில் காய வச்சுக்கணும். ஒரு கட்டு வாங்கிட்டு வாங்க, அந்த இலையை பிச்சு உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு தட்டில் அதை நிழல்லே காய வைங்க. அந்த மஞ்சள் கரிசாலை கீரை வந்து காஞ்ச பிற்பாடு அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி ஆக்கிக்கணும். பொடி ஆக்கி ஒரு சல்லடை வச்சு சலித்து பவுடராக ஆக்கிங்க. அப்படி ஆக்கும்போது அதை வந்து தினசரி காலையில் 10 கிராம் ராத்திரி 10 கிராம் எருமை வெண்ணெயில் கலந்து சாப்பிடணும். நீங்கள் நினைக்கலாம் இப்போ எருமை வெண்ணெய்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த மாதிரி கேட்கணும். இல்லைன்னா எருமை பால் வாங்கி நீங்கள் உறவுத்தி வச்சு அதுலேருந்து தான் வெண்ணெய் எடுத்து நீங்கள் இந்த மருந்தை உபயோகம் பண்ணணும். சரி, பசு வெண்ணெயில் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் பசு வெண்ணெயில் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதாவது எந்த நோய்க்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தா இந்த மூல பவுத்திரம் சரியாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருந்து சாப்பிடும்போது புளி காரம் அறவே சேர்க்கவே கூடாது. புளி காரம் அறவே சேர்க்காமல் நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த எருமை வெண்ணெயில் வந்து இந்த கரிசாலை பொடியை போட்டு 10 கிராம் அளவில் போட்டு கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு 10 நாளில் நல்ல குணம் தெரியும். மறுபடியும் வேணும்னா ஒரு 5 நாள் கூட எடுத்துக்கலாம். இந்த பொடி வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மூல பவுத்திரம் உள்ளவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு மறுபடியும் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்களே அதை உபயோகம் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் 10 அல்லது 15 நாள் தொடர்ந்து எடுக்கும்போது முழுமையாக சரியாகும். நன்றி, வணக்கம்.